சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க, சரிங்களா. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். சரியான கூட்டமாக இருக்குதுங்க, எல்லா பக்கம் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அப்புறம் கோயிலுக்கு வரலான்ட்டு வந்திருக்குறோங்க. நல்லா சூப்பராக கட்டியிருக்குதாங்க, அருமையாக இருக்குதுங்க. கோயில் ஃபுல்லாக நல்லா சுற்றியும் சூப்பராக இருக்குதுங்க. கோயில் நல்லா சிறப்பாக ஹோமகுண்டம்லாம் வளர்த்தி நல்லபடியாக முடிச்சிருக்கிறாங்க. ஹோமகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோமகுண்டங்க. என்ட்ரன்ஸுக்கு உள்ளே வந்தால் லெஃப்ட் சைடு இருக்குதுங்க, இது ஹோமகுண்டம். இதுவும் வந்து பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா முன்னால் ஒரு காளியம்மா ஃபோட்டோ வச்சுருப்பேன், ஒரு உருவ சிலை வச்சுருப்பாங்க. முடிச்சோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமகுண்டம் வளர்த்தின இடங்க. நல்லா டிசைனாக போட்டு நல்லா கட்டி வச்சு அதில் பண்ணிக்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சிங்க. அங்கேயும் போய் நல்லா தொட்டு சாமி கும்பிட்டு திரும்பி எல்லாரும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுற்றி பாட்டு அப்படியே ஃபேமிலியோடு அப்படியே உள்ளே போகலான்ட்டு அப்படியே கிளம்புனேங்க. அப்படியே போயிட்டே இருந்தேன். என்னுடைய சன் தான் இந்த வீடியோ எடுத்த அப்படிங்க, சரிங்களா. அவர் எடுத்தார், அப்புறம் அப்படியே நாங்கள் கூட போனோம். அப்படியே போயிட்டு அப்படியே பிள்ளையார கும்பிட்டு அப்படியே உள்ளே அம்மனை பார்க்கலான்ட்டு போனேங்க. அப்போ தான் மேலே கோபுர தீர்த்த கூட ஊற்றுனதெல்லாம் அப்படியே பார்த்துட்டுங்க ஒரு உள்ளே என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி ஆனங்க, என்ட்ரி ஆகிறப்போ உள்ள கோயில் உள்ள எல்லாமே நல்லா விசராகமாக நல்லா அகலமாக இருக்குதுங்க. முன்ன வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க இதெல்லாம் கட்டி முடிக்கவீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எல்லாம் உட்காடுறதுக்கு இடம் இல்லாமல் இது இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாங்க மக்கள் அனைவருமே. இப்போ பார்த்தீங்கன்னா உள்பகுதியும் வெளிப்பகுதியும் சரிங்க, அவ்வளோ விஸ்தாரமாக இட வசதி நல்லா இருக்குதுங்க. ஆமாங்க, எல்லாம் நல்ல ஒரு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு இட வசதி அற்புதமாக இருக்குது. முன்னால் உள்ளார கோயில் சரி சாமியோடைய இடமும் சரி நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு டிசைன் கொடுக்கறதாகட்டும், ஒரு தூணாகட்டும், ஒரு வர்ணமாகட்டும், எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. கோயிலோட அமைப்பு அத்தனையுமே அவ்வளோ அற்புதமாக அமைச்சு வச்சுருக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது கோயிலுங்க. இப்போ நம்ம கோட்டை மாரியா கோயிலுக்குள்ளே போகிறோம்னா ஒரு சாமி கூப்பிட்ட திருப்தியும் ஃபீலிங்கும் நல்லா இருக்குதுங்க. நம்ம கோயிலில் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி ஒரு மன நிம்மதிக்கும் சரி கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் போய் உட்காந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க, சரிங்களா. வயசானவங்க இவங்கெல்லாம் இனி தான் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்களும் போனேங்க, கோயிலை சுற்றி பார்த்தோம். நல்லபடியாக ஒரு சிறப்பாக ஒரு தரிசனத்தை போட்டு கும்பிட்டு வந்தேங்க. மன நிறைவாக இருக்குதுங்க. கோயிலுக்குள்ளே போய் இப்போ சாமி கும்பிட்டது தான் ரொம்ப மன நிறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே சுற்றி பார்க்குற அளவுக்கு நடக்கிற பாதையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இப்போ ஒரு கோட்டை மாரியம்மனை கும்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாங்க, உள்ளே போய் பார்த்தா சாமி நல்லா அழகாக இருந்தது. முன்னால் நல்லா டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க, நல்லா அருமையாக இருந்ததுங்க. பரவாயில்ல, நம்ம வந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு ஒரு நல்லபடியாக அமைச்சு வச்சுருக்கிறது பெரிய விஷயந்தாங்க, சரிங்க. நீங்களும் போனீங்கன்னா பார்த்து நல்லபடியாக கும்பிட்டு வாங்க, நல்லா இருக்குங்க. போய் பாருங்கள் ஒரு தடவை, போய் ஒரு கோயிலுக்குள்ளே பாருங்கள். வெளியூரில் இருக்கிறீங்களும் சரி, உள்ளூரில் இருக்கிறனும் சரி, மற்ற எங்கே இருந்தாலும் சரி வந்து விட்டு நம்ம கோட்டை மாரியம்மன்ட்ட தரிசனம் பெற்று போங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.